500 டாஸ்மாக் கடைகளை மூட கணக்கெடுக்கும் பணி தொடங்கியிருக்கிறது. ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் 500 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடுவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் 500 கடைகளை மூடுவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அன்புச்செல்வன், தற்பொழுது 500 டாஸ்மாக் கடைகளை மூட கணக்கெடுக்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த இடங்களில் மூட முடிவு செய்திருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? தமிழ்நாட்டில் 500 டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகள் கண்டறியப்பட்டு மூடப்படும் என்ற அறிவிப்பை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த மானிய கோரிக்கையின் போது அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அந்த எந்த கடைகளை மூடலாம் என்பதற்கான பணிகள் துவங்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு மதுபான கடைகளை பொறுத்தவரை இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக தொழில் முறை என்று, அதாவது 50 மீட்டருக்குள்ளாக டாஸ்மாக் கடைகளே வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு அருகாமையில் 50 மீட்டருக்குள்ளாக மற்றொரு கடை இருந்தால் அந்த கடையை மூடுவதற்கான ஒரு கணக்கெடுக்கக்கூடிய ஒரு நிலையும், அதே போன்று வருவாய் குறைவாக இருக்கக்கூடிய கடைகள் உள்ளிட்ட இது போன்ற காரணிகள் இருக்கக்கூடிய கடைகளின் அடிப்படையில் தான் இந்த கணக்கெடுக்கக்கூடிய பணியானது தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் இந்த கடைகள் எல்லாம் அடையாளம் காணப்பட்டதற்கு பின்பாக 500 கடைகளையும் மூடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தகவல்கள் வெளியாகின்றன. கடந்த மானிய கோரிக்கையின் போது அறிவிப்பு வெளியிடும் போது தமிழ்நாடு மாணவ கழகத்தை பொறுத்தவரை 5329 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் தகுதியான 50 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் கண்டறியப்பட்டு மூடப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பை செயல்படுத்தக்கூடிய விதமாக தமிழ்நாட்டில் அந்த 500 கடைகள் எந்த அடிப்படையில் மூடலாம் என்பதற்கான கணக்கெடுக்கக்கூடிய பணிகள் தொடங்கியிருக்கின்றன. குறைவான விற்பனை இருக்கக்கூடிய கடைகள், இதற்கு முன்பாக டாஸ்மாக் இருக்கக்கூடிய இடங்களிலே 50 மீட்டருக்குள்ளாகவே மற்றொரு கடை இருந்தால் அந்த கடை உள்ளிட்டவற்றை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஆய்வின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக 500 கடைகளை மூட திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.